நாட்டில் பாலைவனவாதலை தடுக்க 2.6 கோடி ஹெக்டேர் நிலங்கள் 2030 ஆண்டிற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். ஐநா கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. தூய்மையான சுற்றுச்சூழல் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு இந்தியா முன்னுரிமை, மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல். கருப்பு பூஜையை தடுக்கும் 1 லட்சம் ஆம்போடெமிசின் பி மருந்து மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும், மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனா தொற்றை தடுக்க தீவிர நடவடிக்கை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை. இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதை இஸ்ரேல் விரும்புகிறது, புதிய பிரதமராக பதவியேற்ற நாப்தாலி பென்னட் நம்பிக்கை. ஐரோப்பிய கால்பந்து, உக்ரைனை வீழ்த்தியது நெதர்லாந்து, மற்றொரு ஆட்டத்தில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தியது செக் குடியரசு.